தமிழ்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம உளவாளி நிகழ்ச்சியில எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாஜகவிற்கு அதிர்ச்சி கொடுத்த தேர்தல் முடிவுகள், அச்சத்தில் மோடி அமித்ஷா, இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சமீபத்தில் நடந்து முடிஞ்ச குஜராத் மற்றும் இமாச்சல் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியானது. இரண்டு தேர்தல்களையுமே இரண்டு மாநில மக்கள் வெவ்வேறு தீர்ப்புகள்ல வழங்கினாங்க. குஜராத்தை பார்த்தோம்னா பிஜேபி இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. சுமார் 150 தொகுதிகளுக்கு மேல பாஜக அங்கே ஜெயிச்சிருக்கு. கடந்த முறை 77 இடங்கள்ல ஜெயிச்ச காங்கிரஸ்னால இந்த முறை வெறும் 17 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. மிகவும் பேசப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி வெறும் 5 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்கு. அதே வேளையில மற்றொரு மாநிலமான ஹிமாச்சல் பிரதேஷ் பார்த்தோம்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியம் காத்திருந்ததுன்னே சொல்லலாம். மொத்தம் உள்ள 68 இடங்கள்ல பாஜக தான் பெரும்பான்மையான இடங்கள்ல ஜெயிக்கும். ஹிமாச்சல் தேர்தலில் ஜெயிக்கிறது மூலமா ஹிமாச்சல் மாநிலத்தோட வரலாற்றையே பாஜக மாத்தி எழுதும். இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பாஜக மூத்த தலைவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஹிமாச்சல் பிரதேசங்கிறது பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டாவோட சொந்த மாநிலம். இது மட்டும் இல்லாம ஒன்றிய அமைச்சரா இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர்லாம் கூட அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான். அதனால பாஜகவிற்கு ஹிமாச்சல் மாநிலம் கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தாங்க. பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளும் அப்படித்தான் சொன்னிச்சு. ரெண்டு மாநிலத்திலையுமே பாஜக தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகுது, காங்கிரஸ் ரெண்டு மாநிலத்திலையுமே தோக்க போகுது, காங்கிரஸ் முக்து பாரத்ங்கிறது ஏறக்குறைய நெருங்கி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கூட பத்திரிகையாளர்கள் உட்பட பல பேர் வலதுசாரிகள் சொல்லிட்டு வந்தாங்க. வெறும் இந்தியா டுடே சார்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் மட்டும்தான் சொன்னாங்க, குஜராத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் ஹிமாச்சலில் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பாஜக விட கூடுதலாக 10 இடங்களில் எப்படியும் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்தியா டுடே ஒப்பீனியன் போல் மட்டும் கரெக்டாக சொன்னாங்க. இதை ஒட்டி கடந்த டிசம்பர் 8 குஜராத் மற்றும் இமாச்சல் தேர்தல் முடிவுகள் வெளியானுச்சு. எல்லாரும் எதிர்பார்த்தபடி குஜராத் மாநிலத்தை காங்கிரஸ் தோத்துருச்சு. பாஜக மிகப்பெரிய வெற்றியை இங்கே பதிவு செஞ்சிச்சு. பூபேந்திர பட்டேல் மீண்டும் ஒரு முறை முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளும் கூட பார்த்தோம். ஆனால் ஹிமாச்சல் தேர்தலில் யாருமே எதிர்பாராத விதமாக காங்கிரஸ் அங்கே ஜெயிச்சிருக்கு. அதுவும் அங்கே ஒரு தொங்கு சட்டமன்றம் கூட அமையலை. ஏன்னா நமக்கு கடந்த காலங்களில் தெரியும், தொங்கு சட்டமன்றம் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பாஜக எப்படியும் எதிர்கட்சி எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆனால் இந்த முறை ஹிமாச்சலில் பெரும்பான்மையான இடங்களில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. மொத்தம் உள்ள 68 தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கு. 3 சுயேட்சை எம்எல்ஏக்களும் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 43 எம்எல்ஏக்களை காங்கிரஸ் இப்போது கையில் வைத்திருக்கிறது. ஆனால் பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டாவோட சொந்த மாநிலத்தில் பாஜகவை ஜெயிக்க வைக்க முடியலை. வெறும் 25 இடங்களில் மட்டுமே தான் பாஜக இங்கே ஜெயிச்சிருக்குது. ஆனால் எந்த ஊடகமுமே, முன்னணி ஊடகமாக இருக்கட்டும், பல ஊடகங்கள் வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் பாஜக மன்ன கவி இதை பற்றி பெருசாக பேசவும் இல்லை, விவாதமும் நடத்தலை. ஆனால் குஜராத்தில் காங்கிரஸ் தோத்ததை வச்சு பாஜக ஜெயிச்சதை வச்சு மிகப்பெரிய அளவில் விவாதங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 2024 தேர்தல் முடிவுகள் இப்போவே தெரிஞ்சிருச்சு. எப்படியும் மோடி தான் இன்னொரு முறை பிரதமராக போகிறாரு, பாஜக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் முன்னணி ஊடகவியலாளர்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்க. குஜராத்தில் பாஜக ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சியோட வாக்கு வங்கியை உடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட அவங்களும் இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அதன் காரணமாக மட்டுமே தான் குஜராத்தில் பாஜகனால் ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரியை நோக்கி போக முடிஞ்சுது. ஆனால் அந்த விஷயத்தை மறைச்சிட்டு குஜராத்தில் பாஜக ஜெயித்ததை மட்டுமே வச்சு 2024 தேர்தலையும் பாஜக தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை ஊடகங்கள் உருவாக்குது. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தோம்னா பாஜக வெறும் குஜராத்தில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு, அதுதான் உண்மை. கடந்த 7 வந்து டெல்லி மாநகராட்சி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை காலையில் தொடங்கினது முதலே வந்து பார்த்தோம்னா பாஜகவும் ஆம் ஆத்மி கட்சியும் முன்ன பின்ன தான் வந்துகிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து சுமார் 15 ஆண்டுகள் வந்து அங்கே அந்த மாநகராட்சியில் வந்து பாஜக தான் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து அந்த மாநகராட்சியை கைப்பற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த முறை அந்த ரெக்கார்டை உடைச்சி ஆம் ஆத்மி கட்சி டெல்லி மாநகராட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்கு. பெரும்பான்மையான இடங்களில் ஆம் ஆத்மி தான் ஜெயிச்சு மாநகராட்சியை கைப்பற்றியிருக்கு. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி ஊடகங்கள் பெருசாக பேசவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தலையும் கூட சமாஜ்வாதி கட்சி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் பாஜகவை தோக்கடிச்சிருக்கிறாங்க. மேலும் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஒடிசா மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களையும் பாஜக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்படி குஜராத்தை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே பாஜகவிற்கு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு.
குறிப்பாக பாஜக தேசிய தலைவர்னு சொல்லப்படுற ஜேபி நட்டா அவரோட சொந்த மாநிலத்திலேயே தாமரையை மலர வைக்க முடியலை. எப்படிங்க இவர் 2024 நடைபெற இருக்கும் பொது தேர்தலில் மட்டும் தாமரையை மலர வைக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எதிர்கட்சிகளில் சேர்ந்தவங்க இப்போவே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வட இந்தியாவில் பாஜகங்கிறது வீழ்த்த முடியாத கட்சி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்கிட்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் மாநிலத்திலலாம் பாருங்க, பாஜக இங்கே சின்ன கட்சியாக இருந்தது, ஆனால் இப்போ அங்கே ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து 2வது முறை ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கூட பாஜக மூத்த தலைவர்கள் சொல்லிட்டு வந்தாங்க. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது பாஜகவோட பெல்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தோற்றத்தை இப்போ காங்கிரஸ் ஹிமாச்சல் தேர்தல் மூலமாக ஜெயிச்சதுக்கு அப்புறம் உடைச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கடந்த 2019 பாஜகவோட நிறையா கட்சிகள் கூட்டணியில் இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சிவசேனா இருந்தாங்க, பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதாதள் இருந்தாங்க, பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சிரோன்மணி அகாலிதளம் இருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்களாம் கூட்டணியை விட்டு விலகிட்டாங்க. இதில் சிவசேனா வந்து காங்கிரஸோட இப்போ கூட்டணியில் இருக்கிறாங்க, ஐக்கிய ஜனதாதளமும் இப்போ காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறாங்க, சிரோன்மணி அகாலிதளம் வந்து தனித்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த 3 மாநிலங்கள்லையுமே கடந்த முறை பாஜக பெருவாரியான இடங்களில் ஜெயிச்சாங்க. இதன் மூலமாக தான் அவங்களால ஆட்சி அமைக்க முடிஞ்சுது. அந்த விஷயம் வந்து இந்த தேர்தலில் நடைபெறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அடியை பாஜக வாங்க போகுது, பஞ்சாபில் மிகப்பெரிய அடியை பாஜக வாங்க போகுது. இது மட்டும் இல்லாமல் பீகார் 40 தொகுதிகள் இருக்குது, அங்கே கிட்டத்தட்ட 4 தொகுதிக்கு கூட பாஜகனால் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான கூட்டணியை எதிர்கட்சிகள் அமைச்சிருக்காங்க. காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதள் ஐக்கிய ஜனதாதள் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் அங்கே மிகப்பெரிய கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. அதனால 2024 நடைபெற இருக்கும் தேர்தல் வந்து பாஜகவுக்கு ஒரு கேக் வாக்காக இருக்காது. அவங்க ரொம்ப வேலை செஞ்சு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அந்த தேர்தலில் ஓரளவுக்காக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே மக்கள். இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் நடைபெற இருக்கும் கர்நாடகா தேர்தல் மிக முக்கியமானது. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், திரிபுரா தேர்தல்கள்லாம் ரொம்ப முக்கியமான தேர்தல்கள். அதில் பாஜகவை வீழ்த்திட்டாவே அவங்க ஆட்டங்காண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்கிறாங்க. அவங்க 2024 கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, இந்த தேர்தலெலாம் நம்ம ஜெயித்தாலே அவங்க அடி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எதிர்கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் 2024 தேர்தலில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்குதா, இல்லை பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டாவோட சொந்த மாநிலத்திலேயே பாஜகவை தோக்கடிக்க முடிஞ்ச காங்கிரஸ்னால இந்த முறை பாஜகவை தோக்கடிக்க முடியுதா இல்லையாங்கிறது.